அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ப்ளஸ் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்கோம். விவசாயம் பார்த்திங்கன்னா கரும்பு இருக்குது, முருங்கை இருக்குது, கடலை போடுவோம், கொய்யா தோட்டம் வச்சுருக்கோம், இப்படி சொல்லி நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வீடியோ வந்து நேயர்கள் தொடர்ந்து பார்க்கும்போது நான் வீடியோ பதிவு பண்ணுறப்பெல்லாம் அந்த முருங்கை தோட்டம் இருக்கத்தால் எனக்கு வந்து கோழிகளுக்கு இயற்கையாகவே உணவு நிறையா கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம நேயர்கள் நிறையா அப்பப்போ வீடியோவாக பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். வாஸ்தவமான உண்மையான பேச்சு கூட தாங்க. அதாவது முருங்கை தோட்டம் இருக்கிறதால எனக்கு வந்து கோழிகளுக்கு நிழல் பிரச்சனை பஞ்சமே இல்லைங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா தீவன பிரச்சனை பஞ்சமே இல்லைங்க. நம்ம தீவன செலவை குறைக்கணுங்கிறத கோழி எங்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே எங்கேனாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க. அதாவது கோழிங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் முருங்கை தோட்டம் இருக்குது, கொய்யா தோட்டம், தேக்கம் தோட்டம், கரும்புன்னு சொல்லி ஏகப்பட்ட பரப்பளவில் இருக்கிறதால கோழி எங்கே நிற்கிது என்ன நிற்கிது கண்டே பிடிக்க முடியாது. ஒரு சில கோழிங்க மட்டும் திறந்த வழியில் நிற்கும். இதில் நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி கோழிகள் ஆங்காங்கே மேயும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாய் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கோழிகளை கொஞ்ச நாளாகவே நாய்கள் மட்டும் இல்லைங்க, நாய்கள் வந்து பெரிய கோழியை பிடிச்சிக்குது, கீரிகள் வந்து சின்ன குஞ்சுகளை ஒரு 200 கிராம் அளவுக்கு உள்ள குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிடுதுங்க. அது கீரியை ஒரு சில கீரியை பிடிச்சிட்டோம், கூண்டு வச்சு கீரி எப்படி வருதுன்னு பார்த்தா அதுக்கு உள்ளுக்கு வரது ஈஸியாக இருக்குதுங்க. எப்படி ஈஸியாக இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக முருங்கை தோட்டம் இருக்குது, ப்ளஸ் வந்து கருப்பங்கொள்ள இருக்குது. இப்படி இந்த கொலைகள் நடுவில் ஈஸியாக உள்ளுற போந்து அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கோழி என்னங்க பண்ணும், அதனால் கோழிகளை ஈஸியாக நிறைய கோழிகளை வேட்டையாடிக்கிட்டே இருக்குதுங்க. என்னுடைய கோழிகள் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட கோழிகளை காணுங்க. என்னடா நம்ம கோழி இவ்வளோ கோழி விட்டுருந்தோம், உட்காந்து கோழி பண்ணையில் அதிக நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் கோழிகள் அதிகம் காணுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த நாய் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்ம கொல்லந்தரில் இருக்குது வந்து ஒரு 6 ஏக்கர் மேலே இருக்குதுங்க. 6 ஏக்கர் மேலே இருக்கிறது நம்ம கோழி எல்லாம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் மேய்ட்டுங்கிறதுனால நம்ம அப்படி ஃப்ரீயாக விட்டுறோம். நீங்கள் உடனே யோசிப்பீங்க, பாதுகாப்பு தெளிவாக பண்ணுங்கள், சுற்றி ஒரு 6 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலத்தை பூரா ஃபென்சிங் போட்டு பக்காவாக பாதுகாப்பு பண்ணுங்கள், இல்லாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செஞ்சு வச்சுருங்க, ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னீங்க. சொல்லுவீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பண்ணுங்க. எனக்கு கூட ரொம்ப ஆசை தாங்க, இது சுற்றி ஒரு ஃபென்சிங் விட்டு ஒரு மீன் வலையோ அல்லது இந்த பச்சை சேர் நட்டு வலையோ கட்டி வச்சு பக்காவாக கோழிகளை மேண்டும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தாங்க. பட் ஆனால் எனக்கு துரதிருஷ்டம் இல்லைங்க, என்னால் முடியலையே. முடியலைன்னா எப்படி முடியலன்னு சொல்கிறேன்னா, அதுக்குன்னா நிதி வேணுங்க கண்டிப்பாக. ஒரு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நிதி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு இதுலேருந்து பெருசாக வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாக ஃபென்சிங் விட்டு நம்ம அந்தளவுக்கு இதுலேருந்து வருமானம் ஈட்டிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியே தாங்க. அதில் நம்ம வந்து பெருசாக நம்ம இதுலேருந்து வருமானம் எடுக்க முடியாட்டி என்ன பண்ணுறது, இதுலேருந்து நம்ம வருமானம் எடுக்க முடியாதுன்னு பரவாயில்லங்க. இதுலேருந்து இப்போ நம்ம பெரு நஷ்டம் ஏற்பட்டு இந்த தொழிலை விட்டு வெளியிடக்கூடாதுல்ல, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம சுற்றி ஃபென்சிங் போட முடியல. ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு, அதாவது 3 சைடு போட்டால் 1 சைடு போடாமல் விட்டாங்க. அதில் என்ன பண்ணுறது, இந்த 3 ஏக்கர்லேருந்து இந்த 3 சைடுலேருந்து நாய்களும் கீரிகளும் வர்றதில்லைங்க. இந்த 1 சைடு போட்டு சொன்ன பாருங்கள் போடலன்னு, அந்த 1 சைடுலேருந்து ஈஸியாக வந்துடுதுங்க. இந்த 1 சைடும் போகிறது எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கங்க, முடியலங்க. ஏற்கனவே 3 சைடு போட்டதுக்கு ஏற்கனவே 3 சைடு செலவு பண்ண பாருங்கள், ஃபென்சிங் விட்டுருக்குறேன், அதுக்குண்டா கல் போட்டு திரும்ப கூலியால் வச்சு வலை வாங்கி இதெல்லாம் விட்டதுலேருந்து அதுக்கு செலவு பண்ண காசை என்னால் இது வரைக்கும் எடுக்க முடியல. ஸோ நம்ம அந்த கோழி பண்ணையில் வந்து நம்ம செலவே இல்லாமல் வருமானம் பார்த்தாலும், நம்ம கோழிகளுக்கு தீவன செலவு தான் நம்ம பெருசாக பண்ணுறதில்ல, மருத்துவ செலவும் எதுவும் பெருசாக பண்ணுறது இல்லைங்க. கோழிகளுக்குன்னு சில முட்டை வருதுங்க, அதை ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு தோராயமாக ஒரு இரும்பு பெட்டியை இப்படி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ஓட்டிகிட்ருக்குறோம். ஆனால் இப்படிலாம் பண்ணும்போது நம்ம கோழிகளுக்கு செலவினங்கள் குறைவே தவிர வருமானங்கள் எனக்கு கிடைச்ச வரை இங்கே ஆதாயம் தான் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ ஒரு இன்றைக்கி ஒரு கோழி விற்கிறேன்னு 500 விற்கிறேன்னா அந்த 500 எனக்கு லாபம் தான் இல்லைன்னு சொல்லலை. அதான் கோழிகளுக்குன்னு முதலீடு எதுவும் பண்ணல, அது நம்ம ஆரம்பத்தில் போட்ட அந்த ஃபென்சிங் சுற்றி விட்டோம் பாருங்கள், அதை வந்து இதுவரையும் ஒட்டுக்காக எடுத்துருப்பான அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் கோழியை கண்டுக்கிறதே இல்லைங்க. மேக்சிமம் பெரும்பாலான கோழிகளை கண்டுக்கல, ஆடு இருக்குது, கொஞ்சம் பிராய்லர் கோழி வச்சுருந்தேன், அதை விட்டுட்டு கொஞ்சம் குறைச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறது போகிறது இப்படின்னு வெளில போயிடுவோம். ஸோ அப்பப்போ வந்து என்றைக்காவது ஒரு நாள் கிட்டத்தட்ட இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 5-6 மாதம் பண்ணையிலே தான் இருக்கிறேன். இருக்கும்போது பார்த்தோன்னா அன்றாட கோழிகளோட நடவடிக்கைலாம் வாட்ச் பண்ணுறேன், அதை முருங்கை தோட்டத்தை வாட்ச் பண்ணுறேன், கருப்பு தோட்டத்தை வாட்ச் பண்ணுறேன், ஆடுகளை வாட்ச் பண்ணுறேன். இப்படி வாட்ச் பண்ணும்போது ஒவ்வொன்றா இதில் ஏற்படக்கூடிய இழப்புகள்லாம் எங்கேருந்து வருது, என்னால் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி தொடர்ந்து கண்காணிக்கும் போது தான் நம்ம கோழிகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தோன்னா நாயும் கீரியும் தாங்க. நம்ம என்ன தான் நான் சொன்னாலுமே உங்களுக்கு எப்படினாலும் தோணலாம், பட் என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணி தான் சமாளிக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குதுங்க.
ஏன்னா செலவு பண்ணி எனக்கும் நிறைய ஆசைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பி வேலி விடணும், இந்த பாம்பு கீரிலாம் உள்ளுக்கு வராமல் இருக்குது, அந்த மீன் வலையை வச்சு கட்டி விடணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. மீன் வலை வாங்கிட்டு வந்துட்டாங்க, வாங்கிட்டு வந்த மீன் வலையை அதாவது ஒரு கூலியால் வச்சோ அல்லது நம்மளால் கட்ட முடியாது, நேரமோ போதிய பணமோ கிடையாதுங்க, அதனால தான் கட்டாமல் வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்தே என்னால் கட்ட முடியல. அப்படிங்கிறப்ப நான் புதுசாக வாங்கி கட்டணுங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயங்கிறது ஒரு பண்ணை ஒரு 5-6 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுலேருந்து கிடைச்ச வருமானத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இதை தூரமாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கோ அல்லது நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அல்லது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறேன், நான் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கேன், நான் வந்து பார்ட் டைமாக வந்து கோழி பண்ணை வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பக்கம் வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை வச்சு இந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்குவாங்க. ஸோ நமக்கு வந்து பிரதான தொழிலே இந்த தொழிலாக தான் இருக்குதுங்க, விவசாயம் மட்டும்தான். விவசாயம் சார்ந்து விவசாயம் வந்து அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாலுமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஆடு மாடு கோழி இதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம இந்த விவசாயத்தில் வரக்கூடிய பொருட்களாக தான் மதிப்பு கூட்டி விற்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஆயில் உற்பத்தி பண்ணி விற்கிறது ஏற்பாடு கிட்டத்தட்ட 95% முடிஞ்சிருச்சு. விரைவில் நம்ம வந்து விற்பனையை தொடங்கிடுவோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம விளையக்கூடிய கடலை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதை வருங்காலத்தில் வந்து இந்த முருங்கையை மதிப்பு கூட்டி வைக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை எப்படி மதிப்பு கூட்டலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இதை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நேரில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ விவசாயத்தில் நான் எவ்வளோ சிற இடர்பாடுகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். மேக்ஸிமம் இது சம்மந்தமான விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு விவசாயியாக தான் இருப்பாங்க. அதனால் உங்கள் அவங்களுக்கு தெரியுங்க, இதில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரலைக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் அதிகப்படியான கஷ்டங்கள் தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கிட்டு கூட ஒரு கோழி நிற்கிது பாருங்கள். இந்த கோழிகள் இப்படி போகிறதால நமக்கு வந்து பேரிழப்புன்னே சொல்லலாங்க, கொஞ்சோண்டு இழப்புலாம்னு சொல்ல முடியாது, பேரிழப்புன்னே சொல்ல முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோழி நான் எதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த கோழி எங்கிட்டே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு ஒரு நாய் ஒன்று ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணி இந்த கோழி பிடிக்க முயற்சி பண்ணிச்சு, ஆனால் கோழி தப்பிச்சு தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. சரி, என்னென்ன சத்தம் ஓவராக கேட்குது அப்படின்னா இந்த பக்கமே நான் வந்திருக்கிறேங்க, இல்லைன்னா இந்த பக்கம் இப்போதைக்கு வரது எனக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம விவசாய பொருட்களை வந்து கோழியாக இருக்கட்டும், கோழியை வந்து அப்படியே உயிராக கொடுக்காம இந்த கோழியை கொஞ்சம் உரிச்சு கொடுங்களேன், இந்த கொஞ்சம் விற்பனை அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மதிப்பு, அதை கொஞ்சம் பக்கம் பேக் பண்ணி ஒரு கவரில் கொடுத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே கொண்டு போக முடியும். நம்ம இருக்கிறது வந்து கிராம பகுதியில் இருக்கிறோம், இந்த பொருளெல்லாம் சிட்டிக்குள்ளே கொண்டு சேர்க்கும்போது இந்த பொருளுக்கு மதிப்பும் அதிகம், ப்ளஸ் ரேட்டும் நம்ம அதிகமாக கிடைக்கும். நம்மளால் இங்கே சிட்டிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதே சிரமம் தாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 மூட்டை நீ கிடச்சிருந்துச்சுன்னா அந்த 10 மூட்டை சிட்டி கொண்டுட்டு போனாக்க அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் செலவுலாம் இருக்குதுங்க, அந்த செலவு கூட எனக்கு வர்றதுக்கு வருமான வாய்ப்பு இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தொழிலை எங்கே பண்ணுறோங்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க, எங்கே பண்ணாலும் எந்த அளவுக்கு பண்ணுறோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ விவசாயத்தில் இவ்வளோ இடர்பாடுகள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு, விவசாயம் மட்டும் இல்லைங்க, பண்ணை சார்ந்து வளர்க்கக்கூடிய அனைத்து தொழிலுமே இப்படி தாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம ஒரிஜினலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் மேலே நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்த கற்றுக்கணுங்க. ரைட்டு, பழனி அண்ணாட்ட போனால் நல்ல கோழி தருவார், நல்ல எண்ணெய் உற்பத்தி பண்ணி தருவார், நல்ல முருங்கையை தருவார், நல்ல ஆடு தருவார் அப்படின்னு நம்பிக்கையை ஏற்படுத்தணுங்க. நம்பிக்கையை ஏற்படுத்தினா நம்ம தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்க சைடு நம்ம சைடு இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை மற்ற நேயர்களுக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகணுங்க அப்பப்போ. ஸோ நம்ம நல்ல கருத்துக்கள் மட்டும் கொண்டு போகக்கூடாங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு டைமும் இன்றைக்கி இதை பண்ண நாளைக்கு இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நேரில் இன்ச் பை இன்ச்சாக சொல்லும்போது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை நல்ல அபிப்பிராயம் வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக நம்ம பொருளை நல்ல விலைக்கும் விற்க முடியும், நல்ல பொருள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நேர்கள் தேடி வாங்குவாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து நல்ல பொருளான்னு மக்களே சந்தேகப்படுற அளவுக்கு நாட்டில் கலப்படம் ஆகி போச்சுங்க, ஒரிஜினல் மாதிரியே கலப்படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப பொருள் எந்த பொருள், நான் சொல்கிறது வந்து கோழி முட்டை இதெல்லாம் வந்து உயிருள்ள பொருள், உயிருள்ள பொருளை சொல்லுங்கள். நான் சொல்ல வந்து நான் இப்போ ஒரு முருங்கையை மதிப்பு கூட்டி விற்கிறேன்னா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் மக்கள் நம்ப வைக்கணும், அது ஒரு பெரிய சவாலான விஷயம். அடுத்து எண்ணெய் வித்துக்கு விற்க ஆரம்பிக்க போகிறேன், இந்த எண்ணெய் வந்து நான் மரச்சக்கில் ஆட்டி விற்கிறேன்னு சொல்கிறேன், இந்த மரச்சக்கில் ஆட்டி விற்கிறவன் ஒரிஜினல் தானா, இதில் கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் மதியில் ரொம்ப சந்தேகம் வந்துச்சுங்க. அவங்க ஒரு டைம் தெளிவாக அவங்க வந்து வாங்கி பயன்படுத்தி அவங்க மூலமாக விளம்பரம் ஆகும்போது தான் நமக்கு வருமானம் இரட்டிப்பாகும். கண்டிப்பாக ஒரு இந்த விவசாய ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் நம்ம நேரோட ஷேர் பண்ணிக்கிறது அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை தோட்டத்துலேருந்து லாபம் நான் சொன்னேன், ஒரு பக்கம் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேரில் ஒரு பதிவு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.